ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மேட்ரிக்ஸ் கலெக்ஷன் யூடியூப் சேனல். நம்ம ஆர்ஆர்பி குரூப்பியோட ரிசல்ட் வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க சொல்லிட்டு அஃபீஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போயிருவோம். நம்ம த இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு நியூஸ் சேனலில் வந்து ஆர்ஆர்பி குரூப்பியோட ரிசல்ட் வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க சொல்லிட்டு அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க இவங்க அது மட்டும் இல்லை, இவங்க வந்து எப்போ வந்து ஆன்சர் கீ வந்து நம்ம வந்து ஜனவரி வந்து ஃபஸ்ட் வீக்லேயே, ஓகேங்களா? ஸோ ஜனவரி ஃபஸ்ட் வீக் மீன்ஸ் ஜனவரி 1லேருந்து ஜனவரி 5-7க்குள்ளே வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரிசல்ட் வந்து ஜனவரி வந்து லாஸ்ட் வீக் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அது வந்து எப்படி இவங்க சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது, இவங்க வந்து அங்கராஜ் மோகன் வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம ஆர்ஆர்பி ஆஃபீஸெல்லாம் வந்து அங்கராஜ் மோகன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ரயில்வேயோட ரிசல்ட் வந்து இந்த வீக், அதாவது டிசம்பர் லாஸ்ட் வீக் வர வேண்டியதான், ஓகேங்களா? பட் நம்ம ஒரு ஹாலிடேனால் வந்து ரிசல்ட்டை வந்து தள்ளி வச்சுட்டாங்களாம். ஸோ ஹாலிடேனால் ரிசல்ட்டை வந்து 1 வீக் தள்ளி வச்சுட்டாங்களாம். ஸோ நம்ம வந்து ஜனவரி வந்து ஃபஸ்ட் வீக் கண்டிப்பாக வந்து ஆன்சர்க்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ ஆன்சர்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ஜனவரி ஃபஸ்ட் வீக் வந்துடும். ஸோ ஆன்சர்க்கு வந்து 2 வீக் வந்து நமக்கு டைம் தராங்க. ஸோ அந்த 2 வீக் அப்புறமா வந்து அதே ஜான் வந்து லாஸ்ட் வீக், ஓகேங்களா? லாஸ்ட் வீக் மீன்ஸ் 25, 26, 27, 28, 30, ஓகேங்களா? அந்த டேட்டில் வந்து நம்ம ரிசல்ட் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து அஃபீஷியலாக வந்து கன்ஃபர்மேஷனாக இருக்குது, ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, ரிசல்ட்டை வந்து நம்ம ஆர்ஆர்பி சென்னை .co.in அப்படின்ற வெப்சைட்டில் வந்து நம்ம பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ வந்து ஆன்சர் கீயாக இருந்தாலும் சரி, ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம சென்னை ஆர்ஆர்பி சென்னை .co.in வெப்சைட்டில் வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் வந்து நமக்கு வந்து தவறாக நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணி அவங்க தப்பாக பண்ணியிருக்காங்க, அவ்வளோ குவஸ்டின் ராங் மிஸ்டேக்காக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம், ஓகேங்களா? இது சேலஞ்செலாம் கிடையாது, அப்ஜெக்ஷன் தான். ஸோ ஃப்ரீயாக வந்து நம்ம எந்த வேணால் குவஸ்டின்ஸ்லாம் பண்ணலாம், ஓகேங்களா? பட் உங்களுக்கு உண்மையிலேயே அந்த கொஸ்டின் வந்து சரியாக இருந்து அவங்க தப்பாக பண்ணியிருக்காங்க, அவங்க மாதிரி தான் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சா மட்டும் ரைஸ் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ தேவையில்லாமல் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறது வந்து தவறான விஷயம், ஓகேங்களா? ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இது நீங்கள் அப்ஜெக்ஷன் டைமும் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் கைஸ் இன்றைக்கி வந்து நியூஸ். ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஆன்சருக்கு வந்து ஜான் ஃபஸ்ட் வீக்கும், ரிசல்ட் வந்து ஜான் வந்து அதே மந்த் தான் ஜானோட லாஸ்ட் வீக்கும் ரிசல்ட் வரப்போ தான் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.